என்னம்போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப்பில் இப்போ வந்து 5 அப்டேட் வந்து அவங்க சேனல் இப்போ வந்து கொண்டு வர போகிறதா ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 அப்டேட்டில் அவங்க எப்படிலாம் அவங்க என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து அவங்க எனபிள் பண்ண போகிறாங்கன்னா இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அதான் நம்ம போட போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். நான் உங்கள் நண்பன் எஸ்ஜிஆர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கொடுக்குற அப்டேட்டில் அவங்க முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, மல்டி டிவைஸ் சப்போர்ட். அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப்லேயே 2 இல்லை 3 அக்கௌண்ட் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் தான் இப்போ வந்து அவங்க எனபிள் பண்ண போகிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் நம்ம பார்த்துருப்போம். அதாவது நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்போம், இல்லை நம்ம டெலிகிராமில் பார்த்துருப்போம். சேம் ஆப்பில் வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம 2 சிம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம 2 வந்து மல்டி டிவைஸ் வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து வாட்ஸ்அப்பில் இது வரைக்கும் அவங்க கொண்டு வரல. ஸோ இந்த அப்டேட் வந்தால் ஒரு வாட்ஸ்அப்புக்கு ரொம்பவே ஒரு சூப்பராக இந்த அப்டேட்டு இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இதுதான் அவங்க சொல்கிற மொதல் அப்டேட். ரெண்டாவது அவங்க என்ன அப்டேட் சொல்கிறாங்கன்னா, கியூஆர் கோட். கியூஆர் கோடு பற்றி உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு கியூஆர் கோட் எடுத்து நம்ம இன்னொரு கியூஆர் கோடு மேலே வச்சு ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு வந்து நமக்கு அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் அது எடுத்துக்கும். அதே விஷயத்தை தான் இங்கே அவங்க சொல்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தவங்க கியூஆர் கோட் காமிக்கிறது மூலமா நீங்கள் வந்து அவங்க காண்டாக்டை சேவ் பண்ணாமலே நீங்கள் கியூஆர் கோடை அக்செப்ட் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு காண்டாக்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த காண்டாக்ட் வந்து சேவாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து நேம் கொடுத்து அந்த காண்டாக்டை சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் அவங்க கொடுத்துருக்க ரெண்டாவது அப்டேட். மூணாவது அப்டேட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செல்ஃப் டிடெக்டிங் மெசேஜ். அதாவது நம்ம வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஏதாச்சும் மெசேஜ் அனுப்பிச்சுனா நீங்கள் வந்து டைம் செட் அனுப்ப பண்ணி அனுப்பலாம். இது வந்து நம்ம ஸ்டேட்டஸ் மாதிரி தான். நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா 24 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டேட்டஸ் வந்து டெலீட் ஆயிரும். ஸோ அதே அப்டேட் தான் வந்து இங்கே வந்து மெசேஜில் அவங்க வந்து இன்புட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் அனுப்புனா இந்த மெசேஜ் வந்து கரெக்டாக வந்து 24 மணி நேரத்தில் டெலீட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து செட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அனுப்பலாம். ஸோ அப்படி அனுப்புற மூலமாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மெசேஜ் போய் சேர்ந்து சென்ட் ஆகி கரெக்டாக 24 ஹவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிரும். ஸோ இதைத்தான் அவங்க மூணாவது அப்டேட்டாக வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் கொடுக்க போகிறாங்க. நாலாவது அப்டேட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பு உள்ளே இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்லைன் காமிக்கும். சிலவங்க இது என்னோடய ப்ரைவசி, அதனால் இது யாரும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ஆஃப் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதில் வந்து அவங்க வந்து சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லாஸ்டின் வந்து ஒன்று ஆன் பண்ணி வைக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணி வைக்கலாம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பெசிஃபிக் ஃப்ரெண்ட்க்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் நண்பர்களில் குறிப்பிட்ட நண்பர்களுக்கு மட்டும் எப்பப்போ ஆன்லைன் வரேன், இல்லை நான் இப்பப்போ ஆஃப்லைனில் இருக்கேன், அந்த மாதிரி அவங்க தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஸ்பெசிஃபையாக நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டை ஆட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு மட்டும் உங்களோட ஃப்ரெண்டு வந்து ஆன்லைன் வந்து ஆன்லைன் காமிக்கும், இல்லை இல்லைன்னா வந்து அது எப்பவும் போல தான் நான் காமிக்கும். இது வந்து அவங்க 4வது ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. 5வது அப்டேட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாட்ஸ்அப் ப்ரௌசருங்கிற ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து அவங்க இதில் எனபிள் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு லிங்க் அனுப்புகிறாங்கன்னா அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுற மூலமாக அவங்களோட மொபைல் ப்ரௌசர் மூலமாக தான் அது ஓப்பன் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசர் வச்சுருப்பீங்க, இல்லைனா வந்து உங்கள் மொபைலோட டிஃபால்ட் ப்ரௌசர் வச்சுருப்பீங்க. ஸோ அது மூலமாக தான் உங்களுக்கு ப்ரௌசர் இது ஓப்பன் ஆகும். ஸோ இதனால் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ அவங்க வந்து நாங்கள் வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வந்து ப்ரௌசர் வந்து நாங்கள் கண்டெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஏதாச்சும் ஒரு லிங்க் இருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுறது மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக தான் அந்த ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி ப்ரௌசர் எதுவுமே தேவையில்லை. இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் இல்லை வந்து நம்ம ட்விட்டர் இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இதிலலாம் வந்து நம்ம கிளிக் பண்ணுறது மூலமாக வந்து டிஃபால்ட்டாக வந்து ஓப்பன் ஆகும். எந்த ஒரு ப்ரௌசரும் வந்து தேவையில்லை. அது மூலமாகவே இப்போ இன்ஸ்டாகிராம்லேருந்தே ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ட்விட்டரில் பார்க்குறோம், ட்விட்டர் மூலமே ஒரு ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபியூச்சர் தான் வந்து அவஞ்சதாக அவங்க மாதம் கொடுத்துருக்கேன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த அப்டேட்லாம் இந்த மாதம் எண்டுக்குள்ளே அவங்க வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தான், உங்களோட வாட்ஸ்அப்பை நீங்கள் பீட்டா வெர்ஷனை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பீட்டா வெர்ஷனில் தான் அவங்க வந்து இப்போதைக்கு டெஸ்டிங் நடந்துட்டுருக்குது. ப்ளஸ் வந்து பீட்டா வெர்ஷனில் தான் இந்த அப்டேட்லாம் அவங்க முதல்ல கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ப்ளே ஸ்டோர் போய்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை இப்போவே நீங்கள் பீட்டா வெர்ஷனை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரைவேட் உங்களுக்கு கமெண்டாக உங்களுக்கு ரிப்ளை வேணும்னா கீழே நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் பின் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து உங்களோட கொஸ்டினை நீங்கள் ப்ரைவேட்டாக கேட்கணும்னா கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். இந்த வீடியோ மேக் பண்ணது நான் உங்கள் நண்பன் எஸ்ஜிஆர். அடுத்த வீடியோவில் இன்னொரு தொழில்நுட்ப செய்தியை நம்ம மொழியில் தெரிந்து கொள்வோம்.